என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில ரெண்டு பெஞ்சு, அதுல நாலு பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு. இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? ரெண்டு பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ, 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? எங்கிட்ட இருக்கிறத 50 பைசா சில்லறை தான். சில்லறை காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்களை மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குதே. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், பெருமனையில ஒரு டீ கடை, எதிரில ரெண்டு பெஞ்சு, அதுல நாலு பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும் சார்? நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார், அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருளுதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரு குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார், பணம் கொடுப்பாருனா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி ஏமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்பன் யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. உன்ன தட நிறைய பணம் தருவேன். அந்த டீக்கெட்டில் 2 பேர் சொன்னானுங்க. இருக்காது. அகல் விளக்கு 8 ரூபா, எண்ணெய் 15 ரூபா, திரி 1 ரூபா 60 பைசா, பழைய பாக்கி 95 பைசா, ஆக மொத்தம் 25 ரூபா 55 பைசா, கார்த்திகை தீப தள்ளுபடி 55 காசு, ஆக மொத்தம் 25 ரூபாய் கொடுக்கவும். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். Thank you.
ஓய், என்னடி நினைச்சிருக்கிற நீ? என்ன லவ்ஸ் பண்றியா? ஜன்னல் வழியா பாக்குறது, மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறது, லவ் லெட்டர் குடுக்கறது, விளக்கேத்தி வைக்கிறது, என்ன டகுல் காட்டுறியா நீ? நீங்க போஸ்ட் கொடுத்தா நாங்க மயங்கிடுவோமா? நாங்க நமக்கு ஆசை கிளம்பிச்சுனா 50 ரூபாய் அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி இந்த லவ் கிவ்னு ஜாக்கிரத. என்னடி முறைக்கிற நீ? ஜாக்கிரத, இன்னொரு வாட்டி நம்மளால இந்த சிலசிலா வேலை எல்லாம் பண்ணீங்கன்னா நடுத்தரில் இழுத்து போட்டு நார் நாரா கிழிச்சிடுவேன். ஓய் ஆயா, சொல்லி அவளாண்ட, இல்லாட்டி ஒன்னைய சேர்த்து பாயா பண்ணுவேன். வாட்ட சாட்டமா இருந்தா வளைச்சு போட்டுருவாள். ராஜாத்தி, அவன் கையில கரையா புத்து வைக்க நான் அன்னைக்கே தர தலையை அடிச்சுக்கிட்டேனம்மா. இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த பாவி போய் என்னென்னமோ சொல்லிட்டு போறானே. மறைஞ்சு பார்த்தேன், ஒளிஞ்சு பார்த்தேன், லெட்டர் போட்டேன்னு இவங்கிட்ட போய் ஏமா அப்படி எல்லாம் நடந்துக்கிற. இல்ல ஐயா, என் கதையோட ஹீரோவே அந்த ஆள் தான். இப்படி அன்புன என்னன்னு தெரியாத ஆள்கிட்ட ஒரு பொண்ணு ஆசை அப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவனோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் செஞ்சேன். தலை அரிக்குதுன்னு கொள்ளி கட்டி எடுத்து சொரிஞ்சுகிட்ட மாதிரி உனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பெல்லாம்? சரியாயா, நான் செஞ்சது தப்புதான். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். போதுமா? ஆமா, தண்ணில ஒரு எனக்கு ஒரு நாள் தான் வருது, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அது இல்லம்மா, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததும் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஐயா, என்ன தெரியல, நான் தான் ஐயா வேலாயுதான். வேலாயுதமா? எங்க எப்படி? இந்த தண்ணி வண்டியில தான் வேலை செய்யறேன். ஏன், பியூன் வேலை என்னாச்சு? அது இருக்கட்டும், இந்த சீதா உன் வீட்லயே இருக்கு. அதை ஏன்பா கேக்குற? ராணி மாதிரி வசதியா இருந்த பொண்ணு இந்த சேரியில வந்து கஷ்டப்படுறேங்கிறா. ஏமான்னு கேட்டா எனக்கு வீட்டுல நிம்மதி இல்ல, அதனால இங்க வந்து கதை எழுதுறேன் அதை எழுதுறேங்கிறா. அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் ஐயா. கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியும். அனாதை இல்ல அன்னபூர்ணா தெரியாத மந்திரி கூட இருக்க மாட்டான். அப்படி செல்வா கூட இருந்த என்ன கம்பி என்ன வச்சாலே அந்த சீதா தான் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஓகோன்னு இருந்த உன்ன இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழ போறான். வாழவா போறா? நாளை காலையில அவளுக்கு நடக்க போறது சுப முகூர்த்தம் இல்ல, சாந்தி முகூர்த்தம். புரியலையே. உனக்கு சொன்னா புரியாது, சொல்றது செய். எந்திரியா நாத்த? அட எந்திரியா நாத்த! உடனே எந்திரிக்கிறதுக்கு நீ என்ன பொட்டச்சியா விஷயத்தை சொல்ற? அண்ணே, நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். டேய், துட்ட கொடுத்துட்டு காரியத்தை சொல்ற மொட்டை. இந்த அண்ணே, ரெண்டையும் ஒன்னாவே கொடுக்கறேன். கொடு. என்னடா நீ ஆரம்பத்துல தரையாவே பேசிட்டு இருக்க, தண்ணி அடிச்சிருக்கியா? வண்டியை தூக்கு. இது ஓகே துட்டு, இது என்ன சிட்டு? விடிஞ்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை கெடுக்கணுமா? இந்த பொண்ணையே கெடுக்கணும். 1.5 லிட்டர் சாராயத்தை ஒண்டி ஆச்சு மாதிரி குப்புன்னு சமைக்க கேறிச்ச நமக்கு. அவன் கையில துட்டை கொடுத்து கைய விட்டு காலை விட்டுனா சொல்லுவானுங்க. நீதான் எனக்கு உருப்பியான வேலை கொடுத்துருக்க. கரும்பியும் கொடுத்து கடிக துட்டியும் கொடுத்தா எங்க உன் காலை காட்டு? அதான் இது. ஓ, இங்க வச்சிருக்கியா? இப்போதைக்கு தொட்டு கும்பிட்டுக்கிறம்மா. பின்னாடி என்ன செய்ய போற? உனக்கு கோயிலே காட்டுறம்மா. கோயிலா?